ಎಸ್ ಮತ್ತು ಕರ್ಣ ಮಾನ್ಯಮಿಗೆ துணைத் தலைவர் அவர்களே முதல் முதலாக வரலாற்று சிறப்புமிக்க இந்த அவையில் முதல் முதலாக தாய்மொழியான தமிழ் மொழியில் பேசுவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்38 minutes is already allotted to my party. Only 10 minutes left. We have rest of 28 minutes. Why you are restricting our time unnecessarily? I am telling. Yes, you go. 4 minutes for you. No. How is it can be accepted, sir? It cannot allotted time. 4 minutes. Sir, time is already allotted. 38 minutes to the AIADMK party. Only 10 minutes already left to my senior colleague. S.R. Balasubramanian has spoken. You are saying that only 4 minutes. Gentlemen. What about the 28 minutes? Sir, this is my right to ask in the Honorable House. AIDMK has got in today's 3 hour only 8 minutes. 2 speakers are there for you. No. AIDMK is concerned. We got 38 minutes. Then he will talk. Already allotted. Then you can talk 8 minutes if only one is there. Yes, go ahead. Sir, what is this? Sir, this is violation of the justice, sir. What it is happening? Wait here. You sit down. He will alone. Yes, sit sir, down. Sir, 1 minute. Sir, he already allotted 38 minutes. Started. 38 minutes to the ADMK party. Only one member, senior colleague, already talked 10 minutes. Rest of the 2 minutes we are having to speak, sir. You are restricting only 4 minutes or 5 minutes. What it is that? மாண்புமிகு துணைத் தலைவர் அவர்களே முதன் முதலாக இந்த வரலாற்று சிறப்புமிக்க அவையில் என் தாய்மொழியான தமிழ் மொழியில் பேசுவதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியோடு தங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். 2018-2019 ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் பல்வேறு அம்சங்கள் வரவேற்க தகுந்த நிலைமை இருந்தாலும் பல்வேறு அம்சங்கள் தமிழ்நாட்டிற்கு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு நிதிநிலை ஒதுக்கப்படவில்லை என்கிற கருத்தினை நான் இந்த நேரத்தில் தங்களுக்கு நான் சமர்ப்பிக்க விரும்புகிறேன். இன்னும் சுருக்கமாக சொன்னால், பாரதிய ஜனதா அரசை பொறுத்தளவில் எங்களது மறைந்த முதலமைச்சர் மாண்புமிகு இதய தெய்வம் அம்மா அவர்கள் வாழ்ந்த காலத்தில் நாங்கள் எழுதப்படாத கூட்டணியாக இந்த பாரதிய ஜனதா அரசாங்கத்திற்காக நாங்கள் பணியாற்றி இருக்கிறோம். இன்னும் சொன்னால், பல்வேறு காலகட்டங்களில் நாங்கள் அவர்களுக்கு ஆதரவாக இருந்திருக்கிறோம். முக்கியமான குருசியல் காலகட்டங்களில் இந்த அரசாங்கத்துக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரவாக இருந்திருக்கிறது. ஆனால் எங்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டிய நிதியில் அதிகப்படியான நிதி ஒதுக்கவில்லை என்பதை மாண்புமிகு தலைவர் அவர்கள் வாயிலாக இங்கே வீட்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர் மாண்புமிகு அமித்ஷா அவர்களுக்கும் மற்ற அமைச்சர் பெருமக்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தற்போது 2018-2019 ஆண்டினுடைய விவரங்களை தங்களுக்கு நான் சமர்ப்பிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். புதிய இந்தியாவுக்கான அஸ்திவாரத்தை பலப்படுத்துவதாக இந்த நிதிநிலை அறிக்கை இருக்கிறது. விவசாயம் தொடங்கி கட்டமைப்புகள் வரை பல்வேறு துறைகளில் இந்த நிதிநிலை அறிக்கை கவனம் செலுத்தியுள்ளது. ஒருபுறத்தில் ஏழை மற்றும் நடுத்தர மக்களின் கவலைகளை போக்கும் வகையில் சுகாதார திட்டங்களை பற்றி குறிப்பிடும் இந்த நிதிநிலை அறிக்கை, மற்றொரு புறத்தில் நாட்டில் உள்ள சிறு தொழில் முனைவோரின் வருவாய் அதிகரிப்பதற்கான திட்டங்களை கொண்டு வந்ததாக இருக்கிறது. ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இந்த நிதிநிலை அறிக்கையை நாங்கள் வரவேற்கிறோம். அடுத்த கட்டமாக மொத்த செலவீனம் 24.42 லட்சம் கோடிக்கு மேல் உள்ள இந்த பட்ஜெட்டில் 2018-2019 ஆண்டுக்கான மொத்த வருவாய் 23,99,000 கோடிக்கு மேல் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. இந்தியாவில் அதிக வருவாய் ஈட்டு தரும் மாநிலங்களில் 2வது இடத்தில் தமிழ்நாடு உள்ளது என்பதை கூறிக்கொள்ள நாங்கள் பெருமை அடைகிறோம். அதே வேளையில் தமிழ்நாட்டிற்கும் தமிழ் மக்களுக்கும் போதுமான நிதி ஒதுக்கீடு செய்யாமல் இருப்பது மனநிறைவு அளிக்கவில்லை. கடந்த காலங்களில் தமிழகத்திற்கு தேவையான நிதியை மத்திய அரசிடம் இருந்து பெற்றிட மாண்புமிகு இதய தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எப்படி போராடினார்கள் என்பதே இந்த நாடே அறியும். தற்போது அதே நிலையே உள்ளது என்பதை இந்த நேரத்திலே நான் மாண்பு அரசாங்கத்திற்கு வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். உதாரணமாக கடந்த 2015 டிசம்பர் மாதம்
தமிழ்நாட்டில் பெய்த வரலாறு காணாத மலைபற்றம் வெள்ளம் காரணமாக பெரும் புரட்சியம் ஏற்பட்டது. விவசாய பொருட்கள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு விவசாயிகள் கடும் பாதிப்படைந்தனர். மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மரியாதைக்குரிய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களை இருமுறை நேரில் சந்தித்து நிவாரணம் மற்றும் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ள ரூபாய் 25,912.45 கோடி நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். ஆனால் அதன் பிறகு மத்திய குழு கள ஆய்வு அறிக்கை ஆய்வறிக்கை சமர்ப்பித்து ஓராண்டு கடந்த பிறகும் நிவாரணத் தொகை வழங்கப்படவில்லை. எனவே மத்திய அரசு தமிழக அரசின் இந்த கோரிக்கையை ஏற்று போதுமான நிவாரண நிதி வழங்க வேண்டும் என்பதை மாண்புமிகு மத்திய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் நான் அன்போடு சமர்ப்பிக்கிறேன். அடுத்தபடியாக கடந்த டிசம்பர் மாதம் 2016 கோர தாண்டவம் ஆடிய வார்தா புயலில் தமிழ்நாட்டில் சென்னை உட்பட கடலோர மாவட்டங்களில் பல்லாயிரக்கணக்கான மரங்கள் வேரோடு சாய்ந்தன, மின்கம்பங்கள் சரிந்தன, தொழில் வாணிகம் முடங்கி பொருளாதார ரீதியாக ஏராளமான நஷ்டம் தமிழகத்திற்கும் தமிழக மக்களுக்கும் ஏற்பட்டது. தமிழக அரசு மத்திய அரசிடம் நிவாரணத்திற்காக ₹25,573 கோடி நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தது. ஆனால் இதுகாரும் ₹1 கூட நிதி வழங்காதது மிகவும் வருத்தம் அளிக்கிறது, வேதனை அளிக்கிறது என்பதை இந்த மாபெரும் சபையில் நான் சமர்ப்பித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதே நேரத்தில் கடந்த ஆண்டு தமிழகத்தில் நிலவிய கடும் வறட்சி காரணமாக தமிழ்நாட்டின் 32 மாவட்டங்களும் வறட்சி மாவட்டங்களாக அறிவிக்கப்பட்டு 16,682 ரெவன்யூ கிராமங்களில் 13,305 கிராமங்கள் வறட்சியால் பாதிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. இதற்கு வறட்சி நிவாரணமாக ₹39,565 கோடி நிதி வழங்க மத்திய அரசு முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட போதும் மத்திய அரசு அதற்கு செவிசாய்க்கவில்லை என்பதை மிகுந்த வருத்தத்தோடு நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எனவே நம் நாட்டிற்கு அதிக வருவாய் ஈட்டி தரும் தமிழகத்திற்கு மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான இந்த அரசு மேலும் வஞ்சிக்காமல் தமிழகத்திற்கு நியாயமாக தரப்பட வேண்டிய நிதியை காலங்கடத்தாமல் உரிய நேரத்தில் வழங்கிட வேண்டும் என்று வலியுறுத்தி நான் கேட்டுக்கொள்கிறேன். தமிழகத்தின் உயிர் நாடியாக விளங்கும் காவிரியில் டெல்டா மாவட்டங்களில் விவசாயம் செய்வதே மிக கடினமாக மாறியுள்ளது. ஒரு காலத்தில் மாடு கட்டி போரடித்தால் மாலாது செம்மல் என்று யானை கட்டி போரடிக்கிற பூமியாக விளங்கிய தஞ்சை டெல்டா பகுதியில் இன்று விவசாயிகள் விவசாயமே செய்ய முடியாத அளவு மிகவும் பாதிப்படைந்துள்ளனர். விவசாயத்திற்கு மிகவும் இன்றியமையாதது நீர் நீர்ப்பாசன வசதி நாட்டில் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் கிடைக்க வேண்டும் என்றால் தேசிய நதிநீர் இணைப்பு மிக மிக முக்கியம். மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நாட்டின் அனைத்து நதிகளையும் தேசிய மயமாக்கிட குறிப்பாக தென்னிந்திய நதிகளை இணைக்க வேண்டும் என்று தொடர்ந்து பலமுறை மத்திய அரசிடம் வலியுறுத்தியுள்ளார். தென்னிந்திய நதிகள் இணைக்கப்பட்டால் மட்டுமே தென்னிந்திய மாநிலங்கள் மத்தியில் இருந்து வரும் நதிநீர் பங்கீட்டு பிரச்சனைகளுக்கு நிரந்தரமாக தீர்வு கிடைக்கும். மாண்புமிகு இதய தெய்வம் தமிழக முதல்வர் முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வலியுறுத்தி கேட்டுக் கொண்டதற்கு நதிகள் மேம்பட்டு திட்டங்கள் கீழ் உடனடியாக தென்னிந்திய நதிகள் இணைப்பு திட்டத்தை மத்திய அரசு உடனடியாக செயல்படுத்த தக்க நடவடிக்கை எடுப்பதே தமிழக விவசாயிகள் நலன் காப்பதில் முதல் படியாகும். தமிழகத்தில் லட்சக்கணக்கான விவசாயிகளின் வாழ்வாதாரமாக காவிரி ஆறு விளங்குகிறது. தமிழகத்திற்கு தேவையான காவிரி நீரை கர்நாடக மாநிலத்திலிருந்து பெற்றிட புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் மேற்கொண்ட சட்ட ரீதியான போராட்டமும் அதில் அவர் கண்ட மாபெரும் வெற்றியும் உலகமே அறியும். காவிரி நதிநீர் பங்கீடு குறித்து மத்திய அரசின் அரசாணையில் வெளியிடுவதற்காக காரணமான மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காவிரி எடுத்த காவிரி தாய் என்று மக்களால் போற்றப்படுகிறார். காவிரி நதிநீர் பங்கீட்டு பிரச்சனையில் காவிரி நடுவர்மன்ற இடைக்கால தீர்ப்பின்படி தமிழ்நாட்டிற்கு பயிர்காலங்களில் கர்நாடகம் திறந்துவிட வேண்டிய காவிரி நீரை ஒரு முறை கூட நியாயமாக வழங்கவில்லை. இவ்விஷயத்தில் உச்ச நீதிமன்றம் பலமுறை தமிழகத்திற்கு காவிரி நீர் வழங்க வேண்டும் என்றும் தாமதிக்காமல் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்திய போதும் அதற்கு நேரெதிரான முடிவை மத்திய அரசு எடுத்தது தமிழக விவசாயிகளுக்கும் தமிழக மக்களுக்கும் செய்த மிகப்பெரிய துரோகமாக தமிழக விவசாயிகள் கருதுகின்றனர். எனவே உச்ச நீதிமன்ற வலியுறுத்தலின்படி உடனடியாக காவிரி மேலாண்மை வாரியம் அமைச்சிட மத்திய அரசு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே 4 நாட்களில் காவிரி மேனேஜ்மெண்ட் அமைக்கப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டது.
ஆனால் இரண்டாவது மூன்றாவது நாளில் மத்திய அரசாங்கத்தினுடைய அரசு வழக்கறிஞர் மறுசீராய்வு மனு உச்சநீதிமன்றத்தை போடுகிறார். ஆகவே தமிழகத்திற்கு காவேரி டெல்டா வாட்டர் கிடைப்பதிலே அரசு செய்கிறார்கள். ஆகவே மத்திய அரசாங்கத்தை நான் கேட்டுக்கொள்கிறேன், கர்நாடகத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை கேட்கிறேன், டெல்டா மாவட்டத்தில் லட்சக்கணக்கான உறுப்பினர் அவர்களே, தலைவர் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன், Now it Tamil will not go on record. Now it will not go on record. Tamil, you conclude it. Sir, 1 minute. One you minute, conclude one it minute. Immediately. 1 minute. ஆகவே தமிழகத்திற்கு கிடைக்கப்பட வேண்டிய காவிரி நீரை உடனடியாக கர்நாடக அரசு அங்கே காங்கிரஸ் ஆட்சி செய்து கொண்டு இருக்கின்ற மாநில சர்க்கார் மாண்புமிகு காங்கிரஸ் தலைவர்களை பார்த்து நான் கேட்கிறேன், இங்கே இருக்கிற பாராளுமன்ற அறுவை மாண்புமிகு அமைச்சர் பாராளுமன்ற அஃபேர்ஸ் மினிஸ்டர் அவர்களை பார்த்து நான் கேட்கிறேன், தயவு செய்து காவிரி நீரை தமிழகத்திற்கு கொடுப்பதற்காக நீங்கள் அரசியல் செய்யாதீர்கள். தமிழக விவசாயிகள் செத்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தினுடைய பல்வேறு ஏக்கர் நிலங்கள் அங்கு பாதிப்பில் இருக்கிறது. உடனடியாக தமிழ்நாட்டிற்கு நீங்கள் காவிரி நீரை திறந்து விடுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் அரசியலுக்கு அப்பாற்பட்டு தமிழக விவசாயிகளை காப்பாற்றப்பட வாய்ப்பளித்த தலைவர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.